வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைய தினம் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த இரு தினங்களாகவே இந்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு எங்கும் நகராமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டது. இந்த நிலையில்தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மீண்டும் வலுப்பெற்று வருகிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி நகர தொடங்கியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. முன்னதாக வானிலை நிலவரம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வருவதாகவும் இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மழை தீவிரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் வானிலை நிலவரம் குறித்தும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் இடம் குறித்தும் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். அதில் வானிலை காரணிகளில் ஏற்பட்ட மாற்றத்தால் ஒரே இடத்தில் நின்ற தாழ்வு மண்டலம் தற்போது நகர தொடங்கியுள்ளது. தொடர்ந்து வலுவடைந்து வரும் இந்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே புதுச்சேரியை மையமாக வைத்து கரையை கடக்கும். சென்னை கடலூர் இடையே நாளை காலை கரையை கடக்கும் போது சென்னை புதுச்சேரி வரை இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். இன்று மாலை முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக இன்று 7 மணி முதல் நாளை பிற்பகல் வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் வடகடலூர் பகுதிகளில் பரவலாக சூறைக்காற்றுடன் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களில் இன்று மாலையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் தரைக்காற்று வீசும். டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். சென்னை டு புதுச்சேரி வரையான கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று இரவு முதல் கரையை கடக்கும் வரை தேவையின்றி வீட்டிலிருந்து வெளிவருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் புது அப்டேட்டை கொடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும், 12 மணி நேரத்தில் புயலாகவே கரையை கடக்கும் என்றும், அப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. முன்னதாக புயலுக்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று கூறிய வானிலை மையம் தற்போது புயல் உருவாகுவதை உறுதி செய்துள்ளது.